டியர் என்சிசி கேடட்ஸ், நாம் இன்றைக்கி என்சிசி ஜென்ரல் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள என்சிசி ஏ சர்டிஃபிகேட் அண்டு பி சர்டிஃபிகேட்டுக்குரிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், என்சிசியில் வந்து மொத்தம் வந்து எத்தனை டிவிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இதற்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுன்னு சொல்லி வந்து நம்ம எழுதணும். அதாவது வந்து ஆர்மி, நேவி அண்டு ஏர்ஃபோர்ஸ் வந்து இது வந்து குறிக்குது. அடுத்த கொஸ்டின், என்சிசியில் வந்து மொத்தம் வந்து எத்தனை டைரக்டரேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இதற்குரிய ஆன்சர் வந்து 17. அடுத்து நம்ம தமிழ்நாடோட என்சிசி டைரக்டரேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இதற்குரிய ஆன்சர் வந்து சென்னை. அடுத்து இந்தியா முழுக்க வந்து எத்தனை என்சிசி யூனிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இதற்குரிய ஆன்சர் வந்து 837. அடுத்து டிஜிஎன்சிசியோட ரேங்க் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. டிஜி அப்படின்னா வந்து டைரக்டர் ஜென்ரல் அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணோம். அவரோட ரேங்க் வந்து லெஃப்டினன்ட் ஜென்ரல் அப்படிங்கிறத வந்து அவரோட ரேங்க்கு. அடுத்த கொஸ்டின், நம்ம என்சிசி டைரக்டரேட்டில் எத்தனை வந்து குரூப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை குரூப் அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 6 குரூப் வந்து இருக்குது. அடுத்து நம்ம என்சிசியோட மோட்டோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. மோட்டோ அப்படின்னா வந்து குறிக்கோள், அதாவது வந்து யூனிட்டி அண்டு டிசிப்ளின் அப்படிங்கிறத வந்து இதோட ஆன்சர். அடுத்து இபிஎஸ்பி அப்படின்னா வந்து அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஏக் பாரத் ஸ்வச்சா பாரத் அப்படிங்கிறத வந்து இதோட விரிவாக்கம். அடுத்து வந்து என்சிசி டே ஒவ்வொரு வருஷம் வந்து எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 4th சண்டே வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து என்சிசி வந்து ஃபார்மலாக வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 15 ஜூலை 1948 வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ஸ், நம்ம தமிழ்நாடு என்சிசி டைரக்டரேட்டில் மொத்தம் வந்து எத்தனை குரூப் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 6, 9 வந்து பார்க்க போகிறோம். மெட்ராஸ் ஏ குரூப், அடுத்து வந்து மெட்ராஸ் பி குரூப், கோயம்புத்தூர் குரூப், மதுரை குரூப், திருச்சி குரூப் அண்டு பாண்டிச்சேரி குரூப். அடுத்த கொஸ்டின்ஸ், கேர்ள்ஸ் என்சிசி டிவிஷன் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இதற்குரிய ஆன்சர் வந்து ஜூலை 1949. நெக்ஸ்ட்டு ஏர்விங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதற்குரிய ஆன்சர் வந்து 1 ஏப்ரல் 1950. அடுத்து நேவல் விங் என்சிசி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இதற்குரிய ஆன்சர் வந்து ஜூலை 1952. அடுத்து வந்து என்சிசி கேடட்ஸு எந்த வாரில் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸாக வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. 1965லையும் 1971லையும் வார் வித் பாகிஸ்தானில் வந்து கலந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்சிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா வந்து தலைமையகம், இது வந்து எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் வந்து இருக்குது. அடுத்து நம்ம என்சிசி ஆஃபீஸர்ஸ்க்கு எங்கே வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி காம்டி, இது வந்து மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. இதில் மேல் என்சிசி ஆஃபீஸருக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஓடிஏ குவாலியர்னு சொல்லி வந்து இருக்குது மத்திய பிரதேசத்தில், இதில் வந்து ஃபீமேல் என்சிசி ஆஃபீஸருக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து என்சிசி ஸ்டாஃப் வந்து யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ரெகுலர் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் 3 சர்வீசஸ். 3 சர்வீசஸ் அப்படிங்கிறத எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வந்து மீன் பண்ணுது. அடுத்து வந்து WLTO அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று இருக்குது. இவங்க யார் அப்படின்னா வந்து ஓல்ட் டைம் லேடி ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் என்சிசியிலேருந்து வந்துடுவாங்க. அடுத்து வந்து ANO அப்படிங்கிறது வந்து அசோசியேட் என்சிசி ஆஃபீஸர்ஸ், அதாவது வந்து ஸ்கூல் லெவலில் உள்ள டீச்சர்ஸ், காலேஜ் லெவலில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ் வந்து அசோசியேட் என்சிசி ஆஃபீஸராக வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து GCT கேர்ள்ஸ் கேடட் இன்ஸ்ட்ரக்டர், இவங்க வந்து ஃப்ரம் என்சிசியிலேருந்து வந்து வருவாங்க. அடுத்து வந்து PI ஸ்டாஃப், பர்மனண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்டாஃப், இவங்க வந்து யார் அப்படின்னா வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வருவாங்க. அடுத்து வந்து சிவிலியன் கிளைடிங் இன்ஸ்ட்ரக்டர் அண்டு சிப் மாடலிங் இன்ஸ்ட்ரக்டர். அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவிலியன் ஸ்டாஃப், இப்போ சொன்னால் எல்லாருமே வந்து என்சிசி கேடட்ஸ்க்கு வந்து ஸ்டாஃபாக வந்து ஆட் பண்ணுவாங்க. அடுத்து என்சிசி கேடட்ஸ்க்கு என்னென்ன கேம்ப்லாம் வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற பற்றியும் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏடிசி கேம்ப், அனுவல் ட்ரைனிங் கேம்ப். அடுத்து வந்து சிஏடிசி கேம்ப், கம்பைன்ட் அனுவல் ட்ரைனிங் கேம்ப். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிலிட்ரி அட்டாச்மெண்ட் கேம்ப். தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎம்ஏ ஓடிஏ அட்டாச்மெண்ட் கேம்ப். ஐஎம்ஏ அப்படிங்கிறது வந்து இந்தியன் மிலிட்ரி அகாடமி வந்து மீன் பண்ணோம், ஓடிஏங்கிறது வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி வந்து மீன் பண்ணோம்.
அங்கே வந்து அட்டாச்மெண்ட் கேம்ப் வந்து நடத்துவாங்க. அடுத்து வந்து சிஓசி கேம்ப், சென்ட்ரலி ஆர்கனைஸ்டு கேம்ப். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் வந்துருக்கு, ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து லீடர்ஷிப் கேம்ப் வந்து நடத்துவாங்க. அடுத்து வந்து டிஎஸ்சி கேம்ப் வந்து நடத்துவாங்க, தால் சைனிக் கேம்ப் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து என்எஸ்சி கேம்ப், நாவ் சைனாக் கேம்ப் வந்து நடத்துவாங்க. அடுத்து வந்து ஆர்டிசி கேம்ப், ரிபப்ளிக் டே கேம்ப் வந்து நடத்துவாங்க. அடுத்து வந்து இபிஎஸ்பி கேம்ப் வந்து நடத்துவாங்க, ஏக் பாரத் ஸ்ரச்சதா பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப் வந்து நடத்துவாங்க. அடுத்து வந்து எஸ்எஸ்பி ஸ்க்ரீனிங் கேம்ப் அப்படின்னு சொல்லி வந்து நடக்கும். எஸ்எஸ்பி மீன்ஸ் சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு, இதோட ஸ்க்ரீனிங் கேம்ப் வந்து நடத்துவாங்க. அடுத்து வந்து ஆர்சிடிசி கேம்ப் வந்து நடத்துவாங்க, ராக் கிளைம்பிங் அண்டு ட்ரைனிங் கேம்ப். அடுத்து வந்து ஆல் இண்டியா லெவல் ட்ரெக்கிங் கேம்ப் வந்து நடத்துவாங்க. அடுத்து வந்து ஒய்இபி கேம்ப் வந்து நடக்கும், யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வந்து கேம்ப் வந்து நடக்கும். அடுத்து ஜேடி ஜேடபிள்யூவோட ஏஎன்ஓ பற்றி கேட்குறாங்க, அவங்களோட ரேங்க், தேர்ட் ஆஃபீஸர், செகண்ட் ஆஃபீஸர், ஃபஸ்ட் ஆஃபீஸர் அண்டு சீஃப் ஆஃபீஸர்ஸ். அடுத்து வந்து எஸ்டிஎஸ்டபிள்யூவோட ஏஎன்ஓ பற்றி வந்து கேட்குறாங்க. எஸ்டி அப்படிங்கிறது வந்து சீனியர் டிவிஷன் வந்து மீன் பண்ணும், எஸ்டபிள்யூ அப்படிங்கிறது வந்து சீனியர் விங்கை வந்து மீன் பண்ணும். அவங்களோட ஏஎன்ஓட ரேங்க் பற்றி வந்து கேட்குறாங்க, லெஃப்டினன்ட், கேப்டன் அண்டு மேஜர் அப்படிங்கிறது வந்து ரேங்க்கு. அடுத்து வந்து வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிஓ அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சிஓ அப்படின்னா வந்து கமாண்டிங் ஆஃபீஸர். ஃபஸ்ட்டு கலர் வந்து ரெட்டு, இது வந்து ஆர்மி விங்கை வந்து மீன் பண்ணும். அடுத்து வந்து டார்க் ப்ளூ வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா நேவல் விங்கை வந்து மீன் பண்ணும். அடுத்து வந்து லைட் ப்ளூ வந்து ஏர்ஃபோர்ஸ் விங்கை வந்து மீன் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக்குக்கு கீழே யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி வந்து ஹிந்தியில் வந்து லெட்டரில் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக்கு சென்டரில் ஒரு 17 லோட்டஸ் வந்து இருக்கும். இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 17 என்சிசி டைரக்டரேட் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணும். அந்த லோட்டஸ் மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டாட் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்மளோட அசோசியேட் என்சிசி ஆஃபீஸர் வந்து 2 இடத்துல வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து மீன் பண்ணுது. ஒன்று வந்து ஓடிஏ காம்டி, இன்னொன்று வந்து ஓடிஏ குவாலியரில் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து மீன் பண்ணுது. என்சிசி ஸ்ட்ரக்சர் பற்றி வந்து பார்க்க போகிறோம். என்சிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் வந்து இருக்குது. இதுக்கு வந்து டைரக்டர் ஜென்ரல் தான் வந்து இன்சார்ஜ் வந்து இருப்பாங்க. அவங்களோட ரேங்க் வந்து லெஃப்டினன்ட் ஜென்ரல் அப்படிங்கிற ரேங்கில் வந்து இருக்கும். அடுத்து வந்து இந்தியா முழுக்க வந்து 17 என்சிசி டைரக்டரேட் வந்து இருக்குது. அடுத்து வந்து 99 குரூப் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. இந்தியா முழுக்க ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து 837 என்சிசி யூனிட்ஸ் வந்து இருக்குது. நாம் இன்றைக்கி என்சிசி ஏ சர்டிஃபிகேட் அண்ட் பி சர்டிஃபிகேட் குறுகிய என்சிசி ஜென்ரல் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நான் நினைக்கிறேன். நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து 5 மார்க் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.